ஹலோ வீவர்ஸ், பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்றே ராகு கிரகஸ்த முழு சூரிய கிரகணமானது இந்த முறை வரப்போகிறது. அதுவும் ஒரே ராசியில் நாலு கிரகங்களுடைய வக்ர சேர்க்கையின் மூலமாக இந்த ஒரு கிரகணமானது ஏற்பட போகிறது. ஸோ இதன் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளானது இந்த உலகத்திற்கு ஏற்படும் அப்படின்னு ஜோதிடத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா கணிக்கப்பட்டு இருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, ஒவ்வொரு வருடமுமே இனி நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, மழையால் நமக்கு நல்லது நடக்குமா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளானது வரப்போகுதா, விவசாயம் எப்படி இருக்க போகுது, அரசியலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம பஞ்சாங்கத்தின் மூலமாக முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கோங்க. அந்த வகையில் தான் பஞ்சாங்கத்தில் இந்த ஒரு கிரகணத்தை குறித்து என்ன மாதிரியான கணிப்புகளை சொல்லியிருக்காங்க, இது இனி வருகின்ற நாட்களில் நமக்கு ஆபத்தை கொடுக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8/4/2024 திங்கட்கிழமை அன்று அமாவாசையோடு நிகழக்கூடிய இந்த ஒரு முழு சூரிய கிரகணமானது சில பெரிய சம்பவங்களை செய்ய போவதாக ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா கணிச்சு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வருடத்தில் இரண்டு சூரிய கிரகணங்களும் இரண்டு சந்திர கிரகணங்களும் நிகழ்வது இயற்கையான ஒரு நிகழ்வுங்க. இது அறிவியல் ரீதியாக வானத்தில் நிகழக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு அப்படின்னு சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ராகு கேது என்று சொல்லக்கூடிய பாம்பு கிரகங்களானது சூரியன் மற்றும் சந்திரனை விழுங்குவதாக புராண கதைகளில் பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டு இருக்குங்க. அதாவது 2024 ஏப்ரல் 8 பங்குனி 26 திங்கட்கிழமை இரவு சரியாக 9 தொடங்கிய இந்த ஒரு கிரகணமானது அடுத்த நாள் காலையில் அதாவது 9 அதிகாலை 2:22 வரைக்கும் நிகழப்போகின்ற இந்த ஒரு சூரிய கிரகணமானது ராகு கிரகஸ்த சூரிய கிரகணமாக அமைஞ்சிருக்குங்க. அதாவது ரேவதி நட்சத்திரத்தில் நிகழப்போகின்ற இந்த ஒரு சூரிய கிரகணமானது இந்தியாவில் தெரியாதுங்க, மெக்சிகோ, வட அமெரிக்கா, கனடா, நார்வே, ஐஸ்லாந்து, பிரிட்டன், போர்ச்சுகல் ஆகிய நாடுகளில் இந்த ஒரு சூரிய கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியுங்க. இந்த முறை சூரிய கிரகணமானது முழு சூரிய கிரகணமாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க. அதாவது மீன ராசியில ராகு, சூரியன், சுக்கிரன் மற்றும் சந்திரன் என ஒரே ராசியில நாலு கிரகங்களுடைய கூட்டணியில இந்த முறை இந்த ஒரு சூரிய கிரகணமானது நிகழப்போகுதுங்க. இந்த முழு சூரிய கிரகணமானது உலக நாடுகளில் பல சம்பவங்களை செய்ய போவதாகவே ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா கணிச்சு அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது நீரில் இருக்கக்கூடிய கரும்பாம்பு நிகரற்ற பலமுள்ளவன், இந்த சூரிய கிரகணமே பயங்கரமாக இருக்கே, அடுத்த ஆங்கில வருடம் April 8 வரக்கூடிய சூரிய கிரகணம் நினைச்சாதான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பயமாயிருக்கு. அதாவது நான்கு கிரகங்களை பிடிக்கக்கூடிய ராகுவின் பலம் உலகில் பல சம்பவங்களை செய்ய இருக்கு அப்படின்னு சொல்லலாம. உலக போருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, மீண்டும் தொற்று நோய்க்கான வாய்ப்புகளும் இருக்கு, பயோ வார்க்கான வாய்ப்பு மிக அதிகம் என்பதே இதனுடைய அறிகுறியாக அமைஞ்சிருக்குங்க. பல சித்தர்களுடைய ஜீவசமாதிகளின் அருட்கொடையால பாரத தேசம் குரோதி வருடத்துல நல்லது நடக்குங்க. ராகு ரேவதி 2 முதல் உத்திராட்டத்திக்கு April 2024 டு September 2024 வரைக்கும் செல்லக்கூடிய இந்த காலம் வரைக்குமே நாம அனைவருமே காலபைரவரை வணங்கி கூட்டு பிரார்த்தனை செய்து நலம் பெற்று கொள்ளலாங்க. கடந்த 2019 December 1 பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில 6 கிரகங்கள் கூடியிருந்த போது சூரிய கிரகணம் நிகழ்ந்து இருந்தது. அப்போதே பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணம் உலக நாடுகளில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. கிட்டத்தட்ட 2020 முதல் 2022 வரைக்கும் உலக நாடுகள் கொரோனா என்ற கொடிய வைரஸ் பிடியில் சிக்கியிருந்தது. படிப்படியாக இப்போதுதான் பல நாடுகளில் பொருளாதார நிலையானது மீண்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த சூழ்நிலையில் 2024 வரப்போகின்ற April 8 நிகழக்கூடிய இந்த ஒரு சூரிய கிரகணமானது பல சம்பவங்களை செய்யக்கூடிய வகையிலேயே அமைய போகுது அப்படின்னு ஒரு ஜோதிடர் பார்த்தீங்கன்னா கணிச்சு அவருடைய கணிப்பை பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கணிப்புகள் தாங்க. ஒரு சில நேரங்களில் இந்த கணிப்புகள் அப்படியே நடக்கும், இன்னும் ஒரு சில நேரங்களில் நடக்காமல் கூட போகலாங்க. ஸோ எது என்ன வகை இருந்தாலும் நாம
நல்லதையே நடப்போம், நமக்கு நல்லதே பார்த்திங்கன்னா நடக்கும். இந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இனி வருகின்ற நாட்கள் நமக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, கடந்த 2019 இறுதியிலையும் இது போன்ற ஒரு சூரிய கிரகணம் நடைபெற்ற போதே பலருமே பார்த்திங்கன்னா ஜோதிடர்கள் கணிச்சு சொல்லியிருந்தாங்க, இனி வருகின்ற நாட்களில் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது, ஒரே ராசியில் இப்படி பல கிரகங்களுடைய சேர்க்கை சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சொன்னது போலவே 2020 ஆரம்பத்திலேயே பார்த்திங்கன்னா வைரஸ் தொற்றானது ஏற்பட்டு உலக நாடுகளையே ஸ்தம்பித்து நிற்க வச்சது அப்படின்னு சொல்லலாங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மீண்டும் இது போன்ற ஒரு எச்சரிக்கையானது வந்து இருப்பது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. கிரகணம் அப்படிங்கிறது இயற்கையாக வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க. காரணம் என்னென்னா, இது போன்ற பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கு. கடந்த வருடம் கூட பார்த்திங்கன்னா கிரகணம் ஏற்பட்ட அன்றைய நாள் இரவே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிலநடுக்கமானது ஏற்பட்டு இருந்தது. இப்படி கிரகணமானது ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தாங்க இருக்கு. மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிரகணமானது சோபக்கிருது வருடத்தில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த சோபக்கிருது பஞ்சாங்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பஞ்சாங்கத்தில் வந்து சில விஷயங்கள் நல்லதாக நடக்கும் இந்த வருடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது மழையும் புயலும் வரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மழையின் மூலமாக விவசாயம் ஓரளவுக்கு செழிக்கும் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த மழையின் மூலமாக சில பிரச்சனைகளை மக்கள் பார்த்திங்கன்னா சந்திக்கலாம். அதாவது பெரிதளவுக்கு இல்லைனாலும் சுமாரான அளவுக்காவது பிரச்சனையை சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாங்கத்தில் சொல்லியிருந்தாங்க. சொன்னது போலவே பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து நாமளே பார்த்துருந்தோம், கடந்த ஒரு 3 முன்பாக ஏற்பட்ட மழை வெள்ளத்தின் மூலமாக மக்கள்கள் பார்த்திங்கன்னா சிரமமடைந்து இருந்ததை நம்ம பார்த்துருந்தோங்க. ஸோ இப்படி பஞ்சாங்கத்தில் சொல்லக்கூடிய முக்காவாசி விஷயங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நடந்துட்டு தாங்க இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் வருவதால் இந்த சோபக்கிறது வருடத்தில் நீர்வளம் நல்லாயிருக்கும், ஏரி குளங்கள் நிரம்பி நிலத்தடி நீர்மட்டம் உயரக்கூடுங்க, பணப்பயிர்களும் நவதானியங்களும் நல்ல விளைச்சலை கொடுக்கும், விவசாயம் செழிக்கும், நாட்டு மக்கள் சுகத்துடனும் சுபிச்சத்துடனும் வாழ்வர்கள், பட்டு சேலை நகை ஆடை ஆபரண தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒரு நல்ல வளர்ச்சியை பார்த்திங்கன்னா அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் பார்த்திங்கன்னா நெல் உற்பத்தி அதிகரிக்குங்க, சனி வருவதால் எள்ளு உளுந்து போன்ற கரும்பு வகை தானியங்கள் வளர்ச்சியடையும், பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் நல்ல விளைச்சலை தரும், கரிசல் மண் பூமியில் விளையக்கூடிய பயிர்களானது நல்ல விருத்தியை ஏற்படுத்துங்க. இருந்தாலுமே இந்த சோபக்கிறது வருடத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு புதிய நோய்கள் வந்து கோழிகள் இறக்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படலாம். இதனால் முட்டை விலை வந்து உச்சத்தோடும், புதிய விஷ காய்ச்சல் பரவும், சித்த வைத்தியமும் ஆயுர்வேதமும் பாட்டி வைத்தியமும் நல்ல சிறப்படையும், புதிய வகை வைரஸ் நோய்களால் மனிதர்களும் விலங்குகளும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் கூட உருவாகலாம் அப்படின்னு இந்த வருடத்துடைய அதாவது இந்த சோபக்கிறது வருடத்தில் பார்த்திங்கன்னா கணிச்சிருக்காங்க. ஸோ கணித்த பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதே போல தாங்க இந்த நோய்களும் மருந்துகளும் பார்த்திங்கன்னா ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் நடக்கலை. இருந்தாலுமே அதே பக்கம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது கிரகணம் ஏற்பட போகுது, கிரகணத்தின் மூலமாக ஒரு சில தாக்கங்கள் ஏற்படும், அது வந்து இதுவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான குழப்பங்களும் பார்த்திங்கன்னா இருந்து கொண்டு தாங்க இருக்கிறது. ஸோ எது என்னவாக இருந்தாலுமே இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ப்ரிடிக்ஷன் தான். இது எல்லாமே அப்படியே கட்டாயமாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எது என்னவாக இருந்தாலும் நாம் நல்லதையே நினைப்போம், நமக்கு நல்லதே நடக்கட்டும், எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கட்டும். அதே போல் இந்த ஒரு முழு சூரிய கிரகணமானது இந்தியாவில் தெரியாது. ஸோ இதன் மூலமாக பெரிதளவுக்கு சூத காலமும் இந்தியாவுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. மேலும் இந்த ஒரு சூரிய கிரகணமானது இரவு நேரத்தில் வருதுங்க. ஸோ ஏப்ரல் 10 அதிகாலையில் அதாவது சாரிங்க ஏப்ரல் 9 அதிகாலையில் கிரகணம் முடிஞ்ச அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கழுப்பு மஞ்சளை கலந்து நீங்கள் குளித்துட்டு வாங்க. இதன் மூலமாக இந்த கிரகணத்தினால் உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் ஆரம்பிக்குங்க. கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்தில் வெளியே வராதிங்க. மேக்ஸிமம் இந்த கிரகணம் நைட்டில் தான் நடக்க போகுது. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே வீட்டில் தான் இருப்பீங்க, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. இந்த கிரகண நேரத்தில்
சாமி கும்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கும்பிடலாங்க. மற்ற நாட்களை காட்டிலும் இந்த நாட்களில் சாமியுடைய திருமந்திரத்தை உச்சரிக்கும் போது பல மடங்கு எக்ஸ்ட்ராவான புண்ணியமும் பலனும் பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடுங்க. ஸோ இந்த விஷயங்களை செய்யுங்க. அதே போல் நீங்கள் சமைத்து வைத்த இரவு நேரத்தில் கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் சாப்பிடாதீங்க. சமைத்த உணவில் பார்த்திங்கன்னா தர்ப்பை புல்லை வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிரகண தோஷம் ஏற்படாமல் உங்களை நீங்கள் தற்காத்துக்கொள்ளலாம். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.